ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அது ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் ஈவினிங் டீ வந்து இது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 to 5 hours எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நம்ம இது ரெசிபி டேஸ்ட்டாக வரும். ஓகே, அடுத்ததான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஓகே, 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சோம். இந்த பதத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவோ தோசை மாவோ பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கோம். கூடவே நம்ம சீரகமும் சோம்பையும் 1-2 பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் நார்மல் சைஸ் ஸ்பூனில் நான் அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஆட்டாமல் அதே மாதிரி ஊற்றி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம வந்து ஒரே இடத்துல கரெக்டாக அதுக்கு மேலே ஊற்றினோம்னா நம்ம உளுந்து பணியாரம் ரெடி ஆகிடும். ஸோ பணியார பாத்திரம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். அண்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உளுந்து பணியாரம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து 1 சைடு தான் வந்திருக்கு, இன்னொரு சைடு வேகட்டும். ஓகே, நம்ம உளுந்து எந்த அளவுக்கு ஊறியிருக்கோ அந்தளவுக்கு இது சாஃப்டாக வரும் அண்ட் புஷ்ஷுன்னு வரும். அதனால் உளுந்து வந்து போதுமான அளவுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட வடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிஜமாகவே ஒரு ஈவினிங்க்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ஸ்நாக். நம்ம வந்து ஈவினிங்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி மத்தியானம் நம்ம லஞ்ச் அப்போ இதை ஊற வச்சுட்டா கூட போதும். அண்ட் ஈவினிங்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காமல் இங்கே வந்து உங்கள் ஈவினிங் ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.